ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம தீக்ஷாவல் சேனலில் 5 நிமிஷத்தில் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச குர்குரே. குட்டீஸ் எப்போவுமே வந்து குர்குரேனாலே ரொம்ப எந்துவாயிடுவாங்க. ஸோ அதை நம்ம எப்படி ஹெல்த்தியாக கொடுக்கலான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். ஸோ தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்னா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர், சால்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு 8 மணி நேரத்துக்கு சென்னாவை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நைட்டே ஊற வச்சுடுங்க. அதையே வந்து ஓரளவுக்கு நம்ம அழுத்தினா அழுந்துறாப்பில் ஓரளவுக்கு வேக விட்டிங்கன்னா போதும். ஸோ ரொம்ப வந்து சாஃப்டாக வேக விட வேண்டாம், ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும் போது ரொம்ப சாஃப்டாக வேக விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த லெவலில் இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கோம். ஸோ கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு சேர்க்கும் போது தான் நமக்கு குர்குரே வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, நான் வந்து வேக வச்சு எடுத்தேன் இல்லைங்களா, அதில் 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோ 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கொண்டக்கடையில் தண்ணி இது இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு நமக்கு கோட்டிங் வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஓரளவுக்கு தான் இருக்கும். இதோடு நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. ஸோ நம்ம அடுத்த டிப்ஸ் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க, தெளிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம டபுள் கோட் கொடுக்க போகிறோம். டபுள் கோட் கொடுத்தா தான் இன்னும் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கப்புறமா நம்ம இன்னும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மறுபடியும் ஆட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி டபுள் கோட் கொடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக குர்குரே மாதிரி வரும். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறோம், நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஸோ நம்மளே வீட்டில் குட்டீஸ்க்கு என்னென்ன பண்ண முடியுமோ மோஸ்ட்லி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஸோ நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்குங்க. உங்களுக்கே வந்து தெரியும், நீங்கள் அதை எடுக்கும்போது நல்லா நமக்கு எப்படி சொல்கிறது, சவுண்டு நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா சவுண்டு வந்ததுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சில்லி பவுடர் தேவையான அளவு, சால்ட்டு தேவையான அளவு. குட்டீஸ்க்கு உங்கள் வீட்டில் குட்டீஸ் எப்படி காரமாக சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் எங்கள் பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் எங்கள் பாப்பாவோட சேட்டைகள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய ஹெல்த்தியான கொண்டக்கடலை குர்குரே தயார். அவ்வளோதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க எங்கள் பாப்பா பார்க்கலாம். ஹாய் சொல்லு தீக்ஷா. ஹாய், வாசல் வா.